நேர்களுக்கு வணக்கம் நிகழ்வும் நிஜமும் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய பொறுப்பே என்ன அப்படின்னு பார்க்கும்போது சமுதாயத்தில் நடக்க போகிற நடக்க இருக்கிற நடந்த குற்றங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் அதில் பாதிக்கப்படக்கூடாமல் இருக்கிறதுக்காக மக்கள் மட்டும் இல்லாமல் சிறு குழந்தைங்கள்லேருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்கலேருந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி நம்ம பேச ஒரு விஷயம் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் கொடுமையை பற்றி தான் கிட்டத்தட்ட இந்தியாவில் ஐம்பத்தி மூணு சதவீதமான பெண்கள் இந்த கொடுமைக்கு ஆளாகிறாங்க அதை பற்றி இன்னைக்கு நம்ம விவரமாக பேசுகிறதுக்கு மூணு கெஸ்ட்டுகளை நம்ம ஷோக்கு கொண்டு வர போகிறோம் அவங்க அவங்களோட இடத்துல இருந்தே நம்ம கூட பேச போகிறாங்க முதல்ல டாக்டர் யமுனா பீடியாட்ரிஷியன் திருமதி விஜயலட்சுமி தீனதயாலன் ரூபன் முன்னாள் காவல்துறை அதிகாரி இவங்க மூணு பேரை நம்ம கூட லைனில் இருக்காங்க இப்போ யமுனா மேடம் அண்ட் விஜயலட்சுமி மேடம் ரெண்டு பேருக்குமே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாலியல் வன்முறையை தூண்டுறது எதுவாக இருக்கும் என்ன காரணமாக இருக்கும் பாலியல் வன்முறைக்கு ஒரு அதாவது ஒரு சிலருக்கு ஒரு சிலர் மேலே எந்த காரணமும் இல்லாமல் ஒரு ஈர்ப்பு இருக்கும் ரெண்டாவது வந்து அந்த ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப க்ளோஸாக பழகினா அட்வான்டேஜ் எடுத்துக்கலாமேன்ற ஒரு எண்ணம் வரும் அப்புறம் சில குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஒரு சூழ்நிலை சரியாக இல்லாததுனால ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க அது மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது யாராவது நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தாலோ ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக நம்ம மேலே வந்து ஒரு கேர் எடுத்துக்கிட்டாலோ சரி ஓ இவங்க நமக்காக எது வேணாலும் செய்வாங்க அப்படின்ற போது அந்த இன்டிமஸி வரும் அதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அது வந்து அது உண்மையான அன்பு இல்லை உண்மையான அக்கறை இல்லை அவங்க வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லைன்னா அன்டியூ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க மேம் நீங்கள் சொல்லுங்க மேம் சி எதாவது நாங்கள் இப்போ பார்க்குற கேசஸில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே பாலியல் வன்முறை அனுபவித்தவர்கள் இருக்காங்க பாருங்கள் அவர்கள் வந்து தே பிகம் பர்பட்ரேட்டர்ஸ் அவங்க மற்ற குழந்தைகளுக்கு தன்னை விட இளைய பிள்ளைங்க மேலே அவங்க வன்முறை திணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு வெரைட்டி என்னன்னு பார்த்தோன்னா அந்த வளர் இளம் பருவத்தில் வந்து எஸ்பெஷலி தி மிடில் அடாலசன்ஸ் இந்த பதினாலுலேருந்து பதினேழு பதினெட்டு வயது வரை அவர்களுடைய செக்ஷுவல் ஏர்ஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த சமயத்தில் வந்து சரி என்ன தான் இருக்குது தொட்டு பார்ப்போம் அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓன் கசின் சிஸ்டர்ஸை சின்ன சின்ன குட்டி பசங்கள்லாம் வீட்டில் வந்து விளையாட சம்மர் வெக்கேஷன் அந்த மாதிரிலாம் வரும்பொழுது அவங்க அந்த பிள்ளைங்க கிட்ட வந்து அந்த குழந்தைங்களும் வந்து அண்ணா அண்ணான்னு பேசிகிட்டு இருப்பாங்க அந்நேரத்துக்கு வந்து நான் ஜட்டி மாற்றி விட்றேன் நான் குளிப்பாட்டெலாம் எல்லோரும் போய் ஸ்விம்மிங் போகலாம் ஸ்விமிங் பூலில் போகலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களும் நடக்கின்றன ஸோ அதனால வந்து இது ஒரு கியூரியாசிட்டி பேசஸும் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சரி நம்ம ஏற்கனவே அனுபவிச்சாச்சும் நம்ம மற்றவங்களுக்கு பண்ணலாம் எப்படி வந்து ராகிங் வந்து நம்ம சீனியர்ஸ் கிட்ட அனுபவித்தோமோ ஸோ நம்ம அடுத்த வருஷம் ராக் பண்ணணுங்கிறது அந்த ஆட்டிடியூடும் இருந்துட்டு இருக்குது ஒரு 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 முறை அதாவது பாதிக்கப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவரே அந்த தவறை வந்து பெருசானதுக்கு அப்புறம் செய்கிறாரு இந்த தவறை ஒருத்தர் செஞ்சவர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த தவறை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிமுறை இருக்கு இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி தடுக்க முடியும் அதாவது என்னென்னா உங்களுக்கு பாலியல் பற்றிய சம்ம சம்பந்தமான எந்த விஷயனாலுமே எல்லாத்தையும் வந்து நம்ம குழி தோண்டி புதைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் வந்து குழந்தைங்க வந்து ஒரு சங்கோஜம் இல்லாமல் வெளிப்படையாக ஒன்று பேரண்ட்ஸ்கிட்டையோ இல்லை ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்கிட்டையோ இல்லை மருத்துவர்கள்கிட்டயோ அவங்க கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறதுக்கு என்கரேஜ் பண்ணினாலே போகிறோம் நிறைய விஷயம் வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் பள்ளி குழந்தைகளுக்கு அகைன்ஸ்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாலியல் வன்முறைகள் நடக்குது ஸ்கூலுக்கு போகிற வழியிலையும் சரி வீட்டுலேயும் சரி வெளியில் பசங்க வந்து நாலு பேர் கூட பழகும் போதும் சரி நிறைய கொடுமைகள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்ச்சி என்ன மாதிரியான ஒரு ட்ரைனிங்கை நீங்கள் தருங்க எங்கள் குழந்தைங்களுக்கு அதாவது நான் இந்த இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டில் இந்த ஆறு வயது இல்லைன்னா ஏழு வயது குழந்தைங்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சியை நம்ம அந்த அவேர்னஸை கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும் நான் ஒருத்தர்கிட்ட பழகும்போது யாரையுமே தொட்டு பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது அதை வந்து கண்டிப்பாக சொல்லணும் அதே மாதிரி அந்த மாதிரி யாராவது முயற்சி எடுத்தால் எனக்கு பிடிக்கலை என்னை தொட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறத தைரியமாக சொல்கிறதுக்கு ரொம்ப போல்டாக சொல்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அதே மாதிரி அந்த மாதிரி யாராவது நட தவறாக நடக்க முயற்சி பண்ணினா அதை கண்டிப்பாக அவங்க டீச்சர்கிட்டையோ இல்லை வீட்டிலையோ அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு அவங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லித்தரணும் அப்போ தான் அதை உடனே நம்ம வந்து அது என்னன்னு கேட்டு அதை என்கொயர் பண்ணி நம்ம அதை வந்து சரி பண்ண முடியும் இந்த சமயத்தில் சில குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக சொல்லுவாங்க சில குழந்தைகள் வீட்டில் வளர்ப்பு முறையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பிரேவாக வளர்த்துருப்பாங்க சில குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர்கிட்ட பேச மாட்டாங்க நம்ம வந்து நாலு பேரை பார்த்தா பயப்படுவாங்க அந்த குழந்தைகளை மிரட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் நிறைய பேர் வந்து அவங்களை அட்வான்டேஜ் எடுத்துக்க சான்சஸ் இருக்கு இந்த சமயத்தில் ஸ்கூல் ஸ்டாஃப் அண்ட் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவீங்களா அந்த குழந்தைங்கள கூட இந்த பர்டிகுலர் இந்த விஷயத்துல வந்து நீங்கள் வந்து யா நீ அந்த விஷயத்தை நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு யாருமே உங்ககிட்ட வந்து எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம திருப்பி திருப்பி சொல்லணும் குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பும் போதே அம்மா வந்து ஜாக்கிரதையாக இருமா த அதே மாதிரி வீடுங்களில் கூட சில டைம் என்ன ஆகுன்னா இப்போ வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க அதனால வீட்டில் சில குழந்தைகள் தனியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த தனியா இருக்கிற குழந்தைங்க கிட்ட கூட யார் வந்து உங்ககிட்ட பேசினாலோ இல்லை வேற ஏதாவது அண்டியோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாலும் அதை அலோவ் பண்ணக்கூடாது அதை அப்படின்றத கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிற மாதிரி குழந்தைங்களோட மைண்டை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும் சார் டாக்டர் மேடம் நீங்கள் சொல்லுங்க அதாவது பார்க்க போனீங்கன்னா இந்த மாதிரி பாலியல் வன்முறை வந்து ஆண் குழந்தைகளுக்கும் சரி பெண் குழந்தைகளுக்கும் சரி சரிசமமாக தான் நடந்துட்டு இருக்கு அதாவது ஆறுலேருந்து எட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தான் டார்கெட் குரூப் ஏன்னா இந்த வயசு பசங்க வந்து கொஞ்சம் நல்லபடியாக எல்லாரோடையும் பழகிற நிலைமையிலையும் இருப்பாங்க பேசுகிற நிலைமையிலும் இருப்பாங்க ப்ளஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தைரியம் வருது அவங்களுக்கு ஆறு வயசு ஆனதுக்கப்புறமா சரி மற்றவங்க கூட விட்டுட்டு அவங்க எங்கேயா வெளியில் போகிறதா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து அவங்க வேலைக்கு போ போயிட்டுருக்கும் பொழுது இந்த ஆறு வயசுலேருந்து எட்டு வயசு உள்ளே இருக்கிற பசங்களை வந்து கஸ்டோடியல் கேர் யாரா நெய்பர்ஸ்கிட்டேயோ இல்லை வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ அவங்கக்கிட்டலாம் தான் விட்டுட்டு போகிறாங்க ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த பிள்ளைங்களை வந்து இவங்க கிட்ட வந்து சேரக்கூடியவர்கள் அதாவது இந்த பால் பாலியல் வன்முறை செய்யக்கூடியவர்கள்னு பார்த்தீங்கன்னா பர்பட்ரேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்க அவங்க எல்லாமே வந்து வேலை தேடுறதும் சரி பழக்க வழக்கங்களையும் சரி ரொம்பவே குழந்தைங்களை வந்து அட்ராக்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு திறமையை அவங்களே வளர்த்துக்கிறாங்க ஸோ அதனால் இவங்க வந்து டியூஷன் டீச்சர்ஸாவோ இல்லை வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்களா இல்லை வீட்டிலேயே இருக்கக்கூடிய மாமா சித்தப்பா இல்லை அத்தைகள் இந்த மாதிரிலாம் கூட இருக்கிறார்கள் இவங்க எல்லாம் வந்து தன்னுடைய கான்டாக்ட் வித் சில்ட்ரனை ஜாஸ்தி பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒவ்வொரு பீரியட் வந்து எவ்வளோதான் பயந்த சுபாவமான குழந்தையாக இருந்தாலும் இந்த குழந்தை வந்து பழக்க வழக்கத்தினால் பரிச்சயம் ஏற்பட்டு விடுகிறது ஸோ இந்த பிள்ளைங்களுக்குன்னு பார்த்தோம்னா மெயினாக பேரண்ட்ஸும் இல்லை ஸ்கூல்லேயும் மேடம் விஜயலட்சுமி சொன்ன மாதிரி ஸ்கூல்லேயும் சரி இந்த குட் டச் பேட் டச் அப்படிங்கிறத வித்தியாசத்தை நம்ம சொல்லி கொடுத்தாகணும் அது சொல்லி கொடுத்தாலே இந்த பிள்ளைங்களுக்கு வந்து எந்தெந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி நம்ம ஹைஜீனுக்காகவும் மருத்துவத்துக்காக மட்டுமே வந்து வெளியில காட்டணும் மற்றபடி வந்து நம்ம காட்டக்கூடாது எல்லாரும் வந்து நம்மளை வந்து தொட்டு பேசி பழகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு நாலு அஞ்சு வயது குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோங்க நீங்க நினைக்கிறீங்களா இப்ப இருக்கிற கல்வி திட்டத்துல இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு விழிப்புணர்ச்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லி தராங்க அப்படின்னு ஸோ இது வந்து இப்போதான் வந்து பர்மிஷனே கொடுத்தாங்க ஸ்கூல்ஸ்ல ஏன்னா அதுக்கு பிறகுதான் வந்து இந்த அதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா வளர் இளம் பருவத்துல பதினான்கிலிருந்து பதினேழு வயதுக்கு உட்பட்ட ஆண்களிடமும் பெண்களிடமும் பள்ளி மாணவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வியினால் வெளியில் வந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது ஸோ அதனால் வந்து இது வந்து எவ்வளவு தூரம் அவங்க செல்ஃப் ரிப்போர்ட்டிங்கில் வெளிப்படையாக சொன்னாங்கங்கிறதும் தெரியாது அதுக்கப்புறம் எத்தனை பிள்ளைங்க வந்து சொல்லாமல் மறைத்து வைத்தார்கள் என்றும் நமக்கு தெரியாது ஸோ அதனால் இந்த ஃபிஃப்டி த்ரீங்கிறது வந்து நமக்கு கோட் பண்ணக்கூடிய ஒரு நம்பரே தவிர இது ஐ வுட் ஸ்டில் இட் ஆஸ் எ டிப் ஆஃப் தி iceberg இன்னும் எத்தனையோ குழந்தைங்க வந்து எவ்வளவோ வன்முறைக்கு ஆளாகிட்டு தான் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து வெளியில் சொல்லக்கூடிய தைரியமும் நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இல்லாமல் இருக்கலாம் ஸோ அதனால வந்து இப்போதான் வந்து விழிப்புணர்வு வந்து கொண்டு இருக்கின்றது இந்த சமயத்தில் வந்து ஸ்கூல்ஸ் ஆர் வெரி வெரி ஓப்பன் நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா என் பொண்ணு வந்து பார்க்கறதுக்கு நல்ல உயரமாக இருக்கா மற்ற குழந்தைங்களோட நல்லாவே வளர்ச்சி இருக்கா அவளுக்கு அவளுக்கு வந்து ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாவாடை போட்டு வர சொல்கிறாங்க அது வந்து அந்த அளவுக்கு வந்து வெளியில் வந்து என் பொண்ணு போகும்போது இது வந்து எனக்கு வந்து என்னோடய குழந்தைக்கு பிரச்சனை வராதா நாலு பேரை வந்து அது பார்க்க வைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யூனிஃபார்ம் சிஸ்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யூனிஃபார்ம் பத்தி சொன்னீங்கன்னா இப்போ வந்து நிறைய ஸ்கூல்ஸில் வந்து உங்களுக்கு இந்த சல்வார் கமீஸ் தான் வந்து உங்களுக்கு ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க யூனிஃபார்ம்ன்றது இப்போ நம்ம சென்னை சிட்டி ஆகட்டும் இல்லை சபர்பன் ஆகட்டும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் அந்த பின்னஃபோ கூட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எந்த ஸ்கூல்லையுமே ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறது கிடையாது ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் வந்தவுன்னு இப்போல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட பியூ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட பியூபர்ட்டி ஏஜ் ஆகட்டும் எல்லாமே ஃபோர்த்து ஃபிஃப்த்லேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு எக்ஸ்போஷர் நிறைய இருக்கிறதுனால நாங்கள் நிறைய அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் எப்படி ஸ்லிப் போட்டுக்கணும் உள்ளே இன்னர் கார்மெண்ட்ஸ் போட்டுக்கணும் இப்போல்லாம் வந்து இந்த துப்பட்டாவை விட மேலே வந்து கோட் போட்டுக்க சொல்ல சொல்றாங்க அந்த அளவுக்கு அந்த யூனிஃபார்ம் வந்து அதாவது யாருமே நம்மளை வந்து திரும்பி பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ட்ரெஸ் பண்ணிக்கணும் வந்து நாங்கள் ரொம்ப பர்டிகுலராக இருக்கிறோம் அந்த கை ஸ்லீவ்ஸ் கூட நாங்கள் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருக்கோம் ஆனால் ஒன்று நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் அந்த அளவுக்கு எவ்வளோக்கு அந்த யூனிஃபார்ம்க்கு நாங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்படிதான் ட்ரெஸ் கோடு இருக்கணும்னு சொல்கிறோமோ அதே குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸோட போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஜீன்ஸு அந்த டைட்ஸ் அந்த பனியன் சில டைம் நான் ரோடில் நடந்து போகும்போது அந்த குழந்தைங்க கிராஸ் பண்ணி போகும்போது அந்த காமன்ஸ் கேட்கும்போது எனக்கு மனசு ரொம்ப வேதனையாகவே இருக்கும் அந்த ட்ரெஸ் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் இது சார் நம்ம பண் ட்ரெஸ் பண்ணிக்கிறத வந்து மற்றவங்க நம்மளை வந்து திரும்பி பார்க்கம்படியாக இருக்கக்கூடாதுன்றதில் நாங்கள் திருப்பி திருப்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தான் கொடுத்துட்ருக்கோம் சார் தற்காப்பு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த காலத்தில் எந்த அளவுக்கு அவசியமாக இருக்குது அவசியம் தற்காப்பு நல்லது அதுலேயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை பெற்றோருக்கு ஒரு கடமை இருக்குது கற்றுக்கூட்டு குழந்தை வந்து அதை தேவையெல்லாம் பயன்படுத்துகிறானா அதை பத்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறானா நீங்கள் வாட்ச் பண்ணணும் ஆனால் தற்காப்பு கலைக்கிறது வந்து பல வகையில் நல்லது மன ரீதியாகவும் அவங்களுக்கு தைரியம் இருக்கும் உடல் ரீதியாகவும் தைரியம் இருக்கும் இப்போ இன்னொரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது அதாவது வெளி மாநிலத்திலிருந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து கேப் டிரைவர்ஸாகவும் வேன் டிரைவர்ஸாவும் நிறைய பேர் வந்து வேலை செய்கிறாங்க அண்ட் ஈவன் ஸ்கூல்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா கட்டட தொழிலாளர்கள்லாம் வந்து வெளிநா வெளியூர்லேருந்து வந்தவங்களா இருக்காங்க அவங்ககிட்ட போய் தமிழ்ல ஒரு வார்த்தை பேச முடியல அவங்க எதோ வேற பாஷையில் பேசுறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு இது ஒரு வாய்ப்பாக கூட இருக்கு குழந்தைகள் மேல வந்து இவங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக ஸோ இவங்களை வந்து தடுக்கிறதுக்காக காவல்துறை ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பண்ணுறாங்களா இவங்கெல்லாம் யார் எதுக்காக இந்த ஊர்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேஷன் அது மாதிரியான விஷயங்கள்ல ஏதாவது நடந்துட்டு அது ஒன்றும் சட்டம் சட்டமாகவோ கட்டாயமாகவோ பண்ணுறதில்லைங்க ஆனால் சில பெரிய பள்ளிகளில் வந்து எங்கள் உதவி நாடுறாங்க கொஞ்சம் இந்த செ செக் பண்ணி சொல்லுங்கள் இவங்க சரியான ஆளு தானு கேட்குறாங்க ஆனால் அது கட்டாயமாக்கி எல்லா பள்ளிகளுக்கும் பொது வாகனங்கள் ஓட்டுற எல்லோரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க இது வரைக்கும் எந்த குற்றாலும் ஈடுபடாதவங்க அவங்கள மேலே வந்து இதுவரை எந்த வெளியூர்லேயோ அவங்க சொந்த ஊரில் கூட எந்த கிரிமினல் கேஸும் இல்லை அப்படிலாம் சர்டிஃபிகேட் வாங்கி தரது கட்டாயமாக்குறது நல்லது டாக்டர் யமுனா மேடம் பாலியல் வன்முறை வந்து சின்ன குழந்தைகளுக்கு நடக்கும்போது இது அவங்க பெரியவங்க ஆகும்போது என்ன மாதிரியான ஒரு 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 தாக்கத்தை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தும் அதாவது என்ன ஆகுதுன்னா நிறைய பிள்ளைங்க நாங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா பாக்குறோம் இல்லையா அவங்க கிட்ட பேசும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதப்போ ஏன் இந்த மாதிரி நடக்குது ஏன் அவங்க வந்து எங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க கொள்றாங்க ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது அது வந்து ஒரு பத்து பன்னெண்டு வயசு ஆகும்பொழுது தான் வந்து புரிய ஆரம்பிக்குது அது இந்த மாதிரி அவங்க வந்து தகாத முறையில் நீங்கள் கிட்டே பழகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரே வெறுப்பாக இருக்குது மனித இனம் மேலேயே வெறுப்பாக இருக்குது அதுக்கப்புறம் யார்கிட்டேயும் வந்து ஒரு நம்பி பேசுறதுக்கோ இல்லை வந்து எதிர்பாலினரோட வந்து பழகுவதற்கோ வந்து ரொம்பவே வந்து ஒரு வேதனை தருகுது அதனால் இவங்களுடைய ஃபர்தர் ரிலேஷன்ஷிப்ஸ் வாழ்க்கையில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் இல்லை அவர்கள் வந்து ஆண் பெண் உறவுகள் ஆகட்டும் இல்லை பிற்காலத்தில் வந்து திருமணத்தில் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஒரு தாய் தான் வந்து இது பண்ணினது என்னென்னா அவங்க வந்து தன்னுடைய குழந்த நாலு வயசு பையன் அவங்க அந்த பையன் வந்து மடியில் உட்காந்தானா இந்த அம்மா வந்து ஒதுக்கி தள்ளினாங்க அது கன்சல்டேஷன்லேயே நடந்தது அது அதுக்கப்புறமா வந்து ஏம்மா இந்த மாதிரி குழந்தையை வந்து உதறி தள்ளுறீங்க எப்படி அவன் நாலு வயசு தானே அப்படின்னு இல்லை இல்லை எனக்கு வந்து பிடிக்காது எனக்கு யாருமே என்ன தொட்டால் பிடிக்காதுன்னு அதுக்கப்புறமா அந்த அம்மாவிடம் தனியாக பேசின பொழுது தான் புரிந்தது ஆறிலிருந்து பத்து வயது வரை அவர்களுடைய வீட்டு அதாவது அந்த வீட்டுடைய ஓனர் அவர் வந்து தகாத முறையில் வந்து இந்த பெண்ணாக இவங்க பெண் பெண் குழந்தையாக இருந்தப்போ பழகியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்க வந்து திருமணத்துலேயும் இவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை அதற்கப்புறமா வந்து தன்னுடைய குழந்தையுடைய இதுவும் வந்து ஆண் குழந்தையாக பிறந்த உடனே அப்படி ஒரு வெறுப்பு அந்த குழந்தை மேலே எனக்கு வேண்டியது பெண் குழந்தை தான் இவங்க ஏன் எனக்கு எனக்கு ஏன் ஆண் குழந்தை வந்ததுன்னு அந்த நாள்லேருந்து வெறுப்பு அதற்கப்புறம் இவர்களுக்கு மனநல நிபுணரிடம் அவர்களை அனுப்பி வய எல்லா சிகிச்சை முறையும் கொடுத்த பிறகு தான் இரு இரண்டு வருடம் பிடித்தது அதற்கு பிறகு தான் வந்து அந்த அம்மாவால் அந்த ஆண் குழந்தையே தன்னுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு கட்டி அணைத்து வாரி அணைத்து முத்தம் கொடுக்கவே அவர்கள் தயாரானார்கள் ஸோ அந்த அளவுக்கு மனித இனம் மேலே இவர்களுக்கு வெறுப்பு வருகிறது வெறுப்பு வருதுங்க மேடம் அதாவது வந்து பார்த்தா அது இவங்க பண்ண தப்பு கிடையாது பட் இவங்களை திருத்துறதுக்காக என்ன மாதிரியான கன்சல்டேஷன்ஸ் என்ன மாதிரியான வழிமுறைகளை வந்து நீங்கள் செஞ்சு அவங்கள வந்து நீங்கள் வந்து திருத்துறீங்க சி மெயினாக வந்து இந்த மாதிரி கேசஸ்லாம் நாங்கள் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட தான் அனுப்புவோம் பட் என்ன பண்ணுவாங்கங்கிறது தெரியும் காப்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி பண்ணுவாங்க அதற்கப்புறமா வந்து இவர்களுக்கு மன உளைச்சல் அதாவது டிப்ரெஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா இவர்களுக்கு அதுக்கு உண்டான வைத்தியமும் பண்ணுவாங்க ப்ளஸ் வந்து இந்த நிகழ்வை வந்து அது அந்த சமயத்தில் பொழுது இவர்களுக்கு தெரியாமல் தான் நடந்தது என்பதை புரிய வைப்பார்கள் இவர்களுடைய குற்றம் இல்லை அதாவது இவங்க தேவர் நாட் பார்ட்டி டு இட் அதனால் இவங்க வந்து கில்ட்டியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது நீங்கள் செய்த குற்றம் கிடையாது உங்களுடைய இன்னசென்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணினது அப்படிங்கிறத புரிய வைக்கும் பொழுதே பெரும்பான்மையானவர்களுக்கு புரிந்து விடுகிறது டாக்டர் சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கொடுமைக்கு ஆளானவங்க ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அகடமிக் சைடு யாரோடையும் பழக மாட்டாங்க அந்த மாதிரி எனக்கு என்னுடைய பள்ளியில் வந்து அந்த மாதிரி ஒரு இது எனக்கு வந்ததில்லை அந்த மாதிரி நான் யாரையும் பார்த்ததும் இல்லை பட் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க யாரோடையும் பழக மாட்டாங்க ஒரு மூடியாக இருப்பாங்க எதுலேயுமே ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கும் அதை வந்து டீச்சர்ஸே வந்து பெஸ்ட்டு கவுன்சிலர்ஸ் டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணுறது மாத்திரம் வச்சுக்கக்கூடாது பியாண்ட் டீச்சிங் அந்த குழந்தைய அப்சர்வ் பண்ணி ஏன் ஒரு மாதிரி இருக்கு இதுக்கு என்ன காரணன்றது பண்ணி கொஞ்சம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில டீச்சர்ஸ்கிஸ்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓப்பனாக பேசுவாங்க அதை பேசி அது என்னன்னு தெரிஞ்சு நம்ம கவுன்சில் பண்ணலாம் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அதுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணுன்றத பேரண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணலாம் குழந்தைகள் வந்து யாரார் கூடலாம் பழகுறாங்க அந்த ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி வரும்போதும் சரி ஸ்கூல்லேயும் சரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆட்டோ அண்ணா கேப் அண்ணா வேன் அண்ணா பஸ் டிரைவர் அண்ணா அதுக்கப்புறம் வந்து உள்ள இருக்குள்ள ஸ்கூல் ஸ்டாஃப்ஸு ஸ்கூல் டீச்சர் நிறைய பேர் வந்து அவங்க சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கு ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இருக்கிறவங்களுக்கு அதாவது இது மாதிரி இந்த கேப் டிரைவர்ஸ் முக்கியமா வந்து பார்க்கும்போது நம்ம வந்து அவங்க மேலே அவங்க மேலே குற்றம் சொல்லலை பட் இந்த ஒரு ஆறு கா ஆறு மாச காலமாக நடந்த சம்பவங்கள்ல ரெண்டு மூணு கேப் டிரைவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து குழந்தைங்களை கூட்டு போற அப்படின்ற விஷயத்துல அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க இந்த சமயத்துல ஒரு பள்ளி நிர்வாகம் வந்து எந்த எந்த அளவுக்கு கேப் டிரைவர்ஸ் அந்த டிரைவர்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அக்கறை எடுத்து அவங்கள வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறீங்க கண்டிப்பாக சார் இப்போ இப்போ ஸ்கூல் வேனோ ஸ்கூல் பஸ்லேயோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நிறைய பஸ்ஸஸ்லையோ இல்லை வேனையோ எங்களால் ஆப்ரேட் பண்ண முடியறதில்ல இப்போ பேரண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்களோட ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் போய் எங்களால் பிக்கப் பண்ண முடியாமல் போகிறதுனால ப்ரைவேட் வேன்ஸு ப்ரைவேட் ஆட்டோஸில் வந்து அனுப்புகிறாங்க அந்த ப்ரைவேட் ஆட்டோஸில் அனுப்பும்போது அந்த ஏஜ் குரூப் பிட்வீன் எயிட் அண்ட் டுவெல் அந்த ஏஜ் குரூப் இருக்கிற கேர்ள்ஸ்க்கு என்னென்னா ஒரு டெய்லி அந்த ஆட்டோலேயோ இல்லை கேப் வேன்லேயோ வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு நல்ல அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சு போயிடுறது அதனால கொஞ்சம் ஜோ கொஞ்சம் என்ன சொல்கிறது ஜோவியலாக பழக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த பழக ஆரம்பிக்கும் தான் அந்த ஆபத்துன்றதே அந்த ஒரு அவங்க வந்து ஒரு மெட்டு, ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் ப்ரைவேட் வேனில் வந்தால் கூட அந்த வேன் நிற்கும் போது இல்லைன்னா அந்த வேன் டிரைவர்ஸ் எப்படி இருக்கிறாங்க இப்போ நாலாவது ஒரு ரவுண்ட்ஸ் போனேன்னா அந்த பேக் சைடில் வேன் நின்றுட்டு இருந்தால் கூட அந்த ட்ரைவர்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிப்பேன் எப்படி இருக்காங்க இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அதாவது ப்ரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் முன்னாடி போய் வேனில் உட்காந்துருந்தா கூட அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இந்த டிரைவர்ஸோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன் இந்த ஸ்டூடெண்ட்ஸில் இருக்க எப்போவது கொஞ்சம் கிளாஸஸ் சீக்கிரம் முடிஞ்சு போய் அவங்க போய் வேனில் வெயிட் பண்ண வேண்டியிருந்தால் நான் அதை அலோவ் பண்ண மாட்டேன் ஒரு அதே மாதிரி அந்த ஆட்டோ டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒருத்தரோ ரெண்டு பேரோ தனியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதை அலோவ் பண்ணாமல் அந்த குரூப்பாக ஏறுற மாதிரி அதுமாதிரி அந்த லாஸ்ட் பாயிண்ட்ல போற போகிற அந்த குழந்தைங்களுக்கு கூட நாங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் தனியாக வர வேண்டாம் அப்படியே நீங்கள் இது கூட ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அதாவது அவங்களையும் நம்ம வந்து ஒரு கண் பார்த்துக்க வேண்டியிருக்கு சார் டாக்டர் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து அதாவது அவங்களுக்கு தெரியாமல் அது நடந்தது எந்த காரணத்துலேயும் அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த நிகழ்வுகளுக்கு காரணமே இல்லை அந்த டிப்ரெஷன்லேருந்து டாக்டர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கவுன்சில் பண்ணி பண்ணி நம்மளால் கண்டிப்பாக அதை அவங்கள வெளியே கொண்டு வர முடியும் அதே மாதிரி அந்த நட இப்போ ஸ்கூல்ஸ் ஸ்கூல்ஸில் வந்து மோஸ்ட்லி எங்களுக்கெல்லாம் நைன்டி நைன் பர்சன்ட் லேடி டீச்சர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி ஒரு அட்டண்டர்ஸ் டிரைவர்ஸ் இல்லை ப்ரைவேட் வேனில் வரவங்க இவங்க கிட்ட தான் இவங்களுக்கு வேறு கான்டாக்ட் இருக்குமே தவிர ஸ்கூலில் வந்து ரொம்ப நிறைய எங்களை மாதிரி ஸ்கூல்ஸில் வந்து லேடி டீச்சர்ஸ் இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் அவ்வளோ வரதில்லை அதே மாதிரி பாய்ஸ் கூட அந்த சில பாய்ஸ் என்ன அந்த ஒரு ஃபிஃப்டீன் ஃபோர்டீன் அந்த ஏஜில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஹீரோ மாதிரி ஒரு இது வரும் ஒரு சில டீச்சர்ஸ் கிட்ட வந்து சும்மா சும்மா கேட்கணும் இல்லைனா சில டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த பையன்கிட்டயே கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த வேலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும் அதை வந்து அந்த பிகினிங்லேயே அந்த அப்போவே நம்ம வந்து அதை இது பண்ணி அதை கட் பண்ணி விட்டுடணும் அதையும் நாங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் யாருமே யார்கிட்டேயுமே கொஞ்சம் அடிக்கடி பேசினாலே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் ஏன் இது தேவையில்லையே இது கொஞ்சம் அனாவசியமாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அதுமாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படி நடந்ததுன்னா அதை வந்து கண்டிப்பாக அதை பேரண்ட் கிட்ட சொல்லணும் இல்லை டீச்சர்கிட்ட வந்து தைரியமாக சொல்கிறதுக்கு நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணணும் என்ன பயமுறுத்த போகிறாங்க ஃபெயில் ஆக்கிட போகிறோன்னு சொல்ல போகிறாங்களா இல்லை ஸ்கூலில் விட்டு அனுப்பிச்சிட போகிறோன்னு சொல்ல போகிறாங்களா இல்லை வேறு விதமான பழி சொல்ல போகிறாங்களா அப்படி அப்படி எதுவாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு தைரியத்தை வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து எனக்கு கொடுக்க வேண்டியது பேரண்ட்ஸ் அந்த ஆஸ் வெல் அஸ் டீச்சர்ஸோட அது ஒரு கண்டி ஒரு பிரைம் டியூட்டினே நான் சொல்லுவேன் சார் மேம் இந்த இது மாதிரியான குற்றங்களுக்கு வந்து தண்டனை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இது வந்து அதிகப்படுத்தணுமா அதிகப்படுத்தணும் அந்த குழந்தையோட ஃபியூச்சரே ஸ்பாயில் பண்ணுறவங்கள வந்து சும்மா விடக்கூடாது மூணா மேம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரியான குற்றங்களுக்கு தண்டனை வந்து அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகிரங்கப்படுத்தாதுனாலும் சரி ப்ளஸ் நிறைய பேரை தண்டிச்சம்னாலும் சரி மற்றவங்கெல்லாம் யோசிக்க தான் ஆரம்பிப்பாங்க எல்லோருமே யோசிக்கத்தான் ஆரம்பிப்பாங்க ஐயோ நம்ம மாட்டிட்டோம்னா அவ்வளோ அப்படிங்கிற அந்த பயம் எல்லாருக்குள்ளேயும் வரும் பாலியல் குற்றம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை பண்ணிட்டு அந்த குழந்தைகளையும் கொள்ற ஒரு ஒரு ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆறு ஏழு மாதமாகவே இருக்குது இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க இருந்து எல்லாமே இது பண்ணுறாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்தா எப்படி அந்த குற்றவாளிக்குள்ளே வருது அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இது வந்து அந்த குற்றத்துலேருந்து பயப்ப தப்பிக்கிறதுக்காகவா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன காரணம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது என்னென்னா குற்றம் செய்யும் பொழுது யாருக்குமே வந்து அதனுடைய விளைவுகளை யோசிப்பதில்லை இது எல்லாமே வந்து இம்பல்சிவ் வேக்ஸ் இதெல்லாம் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் ஸோ அந்த மாதிரி செய்யும் பொழுது என்னன்னு அதனுடைய விளைவுகளோ இல்லை அந்த குழந்தை வந்து திடீர்னு இப்போ வீல்னு கத்திடுது அப்படி இல்லை நான் வந்து இரு உன்னை வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லி உன்ன ஷூட் பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சுன்னா அந்நேரத்துக்கு வந்து இந்த பர்பட்ரேட்டருக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு பயம் கிளம்பிடும் ஸோ அதனால் வந்து அந்நேரத்துக்கு இதுலேருந்து எப்படிடா தப்பிக்கிறது சரி இந்த குழந்தைய விட்டோம்னா வெளியில் போய் நம்மளுடைய மானத்தை வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த குழந்தையை என்ன ஒன்றாலும் செய்வதற்கு தயாராக இருக்காங்க முக்காவாசி பாலியல் பாலியல் வன்முறை செய்கிறவர்கள் குழந்தைகளும் என்ன சொல்கிறார்கள் என்றால் நீ இந்த விஷயத்தை நீ யார்கிட்ட பேசினாலும் சரி உன்னுடைய விருப்பமான நபருக்கு வந்து கெடுதி வந்துடும் அது உங்கள் அப்பாவாக இருக்கலாம் இல்லை உங்கள் அம்மாவாக இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டு குட்டி நாய்க்குட்டியாக கூட இருக்கலாம் அதுக்கு வந்து கெடுதி வந்துடும் ஸோ அதனால் நீ இது யார்கிட்டேயும் பகிர்ந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டலுக்கும் ஒரு இந்த ஒரு இதுக்கும் பா வாங்கிக்கிட்டாங்க இவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்க பேரண்ட்ஸு குழந்தைங்க அது யாராவனா இருக்கட்டும் இந்த குற்றம் செய்கிறவங்களா இருக்கட்டும் இந்த குற்றத்தை அனுபவிச்சவங்களா இருக்கட்டும் லாஸ்ட்டாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் சுருக்கமாக சொல்லணுன்னா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு முதல்ல பாடி பார்ட்ஸ் சொல்லி கொடுத்தாவனோ ரெண்டு மூணு வயசுலேயே அதற்கப்புறமா வந்து நாலு வயசில் அஞ்சு வயசில் குட் டச் பேட் டச் உடைய டிஃப்ரென்ஸ் சொல்லி கொடுத்தாகணும் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் வேனில் நாங்கள் ஏற்றிட்டோம் அதனால் எங்களோட வேலை முடிஞ்சுதுன்னு இருக்கக்கூடாது பெரும்பான்மையான ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய வேன் டிரைவர்ஸும் கண்டெக்டர்ஸும் தே ஆர் ஆன்சரபிள் டு தி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அதனால் அவர்கள் வந்து இப்போ ப்ரின்ஸிபல் மேடம் சொன்ன மாதிரி அவர்களுடைய கண்காணிப்பில் இருப்பதனால் பிரச்சனை வருவதில்லை பட் இந்த ப்ரைவேட் வேன்ஸை அதில் இருக்கக்கூடிய அண்ணாக்கள் இந்த ஆட்டோஸ் இதெல்லாம் தான் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ பேரெண்ட்ஸ் வந்து ஒன்று ரெண்டு நாள் கூட போய் மானிட்டர் பண்ணி ஆகணும் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு பார்த்துக்கணும் நிறைய விஷயங்களை வந்து கவனிக்கணும் அதாவது வந்து நாங்கள் வேலைக்கு போகிறோம் அதனால் பசங்க எப்படியோ அவங்க போய் அவங்க மட்டும் போயிட்டு எப்படியோ வந்துட்டாங்கன்னா போகிறோங்கிற மாதிரி அந்த விட்டேத்து ஆட்டிடியூட் எந்த பேரண்ட்டுக்கும் இருக்கக்கூடாது இதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதாவது முதல்ல வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற ஆபத்து இருக்கிறது சந்தர்ப்பம் நம்ம ஏற்படுத்தக்கூடாது தனியாக குழந்தைகளிடம் சாவியை கொடுத்து வீட்டில் இருன்னு சொல்லக்கூடாது அந்நேரத்துக்கு யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா கதவை திறக்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும் விஜயலட்சுமி மேடம் நீங்க சொல்லுங்க டாக்டர் சொன்ன மாதிரி தனியா கூடிய வரைக்கும் குழந்தைங்களை வந்து தனியா வீட்டில விடக்கூடாது சார் அது வந்து நல்லது இல்லை அது ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அதே மாதிரி அவங்க ப்ரைவேட் வேன் இப்போ ஸ்கூல் வேன்னால் தே ஆர் அக்கௌண்டபுள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும் ப்ரைவேட் வேன் ப்ரைவேட் ஆட்டோலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு ஆட்டோ கிடச்சிது இவங்கள விட இவங்க சீப்பாக இது பண்ணுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஆட்டோ ட்ரைவர் வந்து லோக்கல் பர்சனாக வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாரு அவரோட பேக்ரவுண்ட் என்ன எப்படிப்பட்ட ஹேபிட்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து அதை அரேஞ்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து முதல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து தைரியமாக வெளியே சொல்லணும் சார் சொசைட்டியில் இதனால் என்னுடைய குழந்தையோட இமேஜ் போயிடுமா இல்லை இதனால் வந்து பாதிப்பு வருமா அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒருத்தர் ரெண்டு பேர் அதை தைரியமாக வந் வெளியே வந்து சொல்லி அதுக்கு தகுந்த ஆக்ஷன் எடுத்தால் தான் மற்றவங்களுக்கு வந்து அது ஒரு பாடமாக இருக்கும் அதே மாதிரி ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து வந்தோம் பாடம் சொல்லி கொடுத்தோம் அதோடு நம்மளோட டியூட்டி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடாது பாடத்தை விட பின்னாடி படிக்கிறது எங்கன்னா படிச்சுப்பாங்க மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து ஸ்கூலில் வந்து தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது லெசன்ஸை விட பியாண்ட் அதுக்கு மேலே இருக்கிறது அந்த கவுன்சிலிங் ஒரு மாரல் வேல்யூஸு அந்த குழந்தைங்க எதுக்கெல்லாம் வந்து பயப்படணும் எதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது எதுக்கெல்லாம் வந்து தைரியமாக போல்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் ஆஜிடேட் பண்ணணும் தைரியமாக வெளியே சொல்லணும் அதே மாதிரி நான் வந்து ரொம்ப நான் தைரிய சாலை என்கிட்ட இந்த மாதிரிலாம் யாரும் நடந்துக்க முடியாது அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம அவங்களுக்கு வந்து இம்பைட் பண்ணோன்னா டெஃபினட்டாக குழந்தைங்க வந்து நல்லபடியாக வளருவாங்க ரூபன் சார் நீங்கள் மக்களுக்கு கடைசியாக என்ன என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டோட மக்கள் தொகை இப்போ ஏழு கோடி தாண்டிடுச்சு ஆனால் தமிழ்நாடு போலீஸோட காவல்துறையோட எண்ணிக்கை வந்து ஏழு லட்சம் கிடையாது ஆனால் நூறு பேரை பார்த்துக்க ஒரு ஆள் கூட இல்லாத நிலமையில் பெற்றோர்கள் பள்ளி சமூகத்துக்கு முக்கியமாக ரோட்டில் போகும்போது நீங்கள் தப்பான பார்த்து உடனே இன்ஃபார்ம் பண்ணணும் பொதுமக்கள் விழிப்புணர்வு வரணும் அப்போ தான் தடுக்க முடிய முடியாது இது வந்து ஒரு நிகழ்ச்சி இது மாதிரி நூற்றுக்கான நிகழ்ச்சி நடந்ததுனா நம்ம நாட்டுக்கு அவசியம் தேவையான விஷயம் தான் பண்ணுங்கள் நல்ல இருக்கும் நிகழ்வும் நிஜமும் நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்ட மூணு பேருக்குமே நன்றிகள் நேயர்கள் அனைவருக்கும் நன்றிங்க நன்றி மேடம்